ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பைலம் ஆஸ்கெல்மிந்தஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா ரவுண்ட் வேர்ம்ஸ். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைலம் ஆஸ்கெல்மிந்தஸை முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா நெமட்டோடான்னு சொல்லுவாங்க. இந்த பைலத்தில் வரக்கூடிய வேர்ம்ஸ் எல்லாமே எடுத்து கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தா, அதாவது குறுக்கோட்டு தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அது எப்படி காணப்பட்டதுன்னா ரவுண்டாக இருந்தது. அதனாலேயே இந்த வேர்முக்கு ரவுண்ட் வேர்ம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது இந்த பைலம் ஆஸ்கெல்மிந்தஸில் வரக்கூடிய ஆர்கனிசத்துடைய மோட் ஆஃப் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இது எங்கே உயிர் வாழுது அப்படின்னா ஃப்ரீ லிவிங்காக இருக்குது. ஃப்ரீ லிவிங்னா அது எல்லா இடத்துலையும் காணப்படக்கூடிய ஆர்கனிசமாக காணப்படுது இது. மேலும் சிலது வந்து பாராசைட்டிக்காக இருக்குது, அதாவது இன்னொரு உயிரினத்தை சார்ந்து அதில் ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்களாக காணப்படுது. அதுதான் பாராசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாராசைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தண்ணியில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அனிமல்ஸில் வாழுது. மேலும் தரை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதாவது டெரஸ்ட்ரியல் ஆர்கனிசத்தில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லேயும் மற்றும் அனிமல்ஸில் கூட இது ஒட்டுண்ணியாக காணப்படுது. அதாவது பாராசைட்டிக் மோட் ஆஃப் லைஃப் வந்து இதில் காணப்படுது. அடுத்தது இந்த ரவுண்ட் வார்ம்ல பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிம்மெட்ரிக்கல் காணப்படுது. அதாவது இந்த ஆர்கனிசத்தை இரு சம பக்கங்களாக நம்மளால் பிரிக்க முடியும். அடுத்தது இது எத்தனை லேயர்லேருந்து உருவாகிருக்கு, அதாவது எம்ப்ரியானிக் லேயர்லேருந்து இந்த ரவுண்ட் வார்ம் தோன்றியிருக்கு அப்படின்னா 3 எம்ப்ரியானிக் லேயர்லேருந்து இந்த ஆர்கனிசம் தோன்றியிருக்கு. அதனால தான் இதை ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் இந்த ஆர்கனிசம் 3 எம்ப்ரியோனிக் லேயர்லேருந்து தோன்றியிருந்தாலும் கூட இதில் உண்மையான உடற்குழி வந்து காணப்படலை. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா சூடோசீலோமேட்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ரவுண்ட் வார்ம் பொறுத்தவரையிலும் ஆர்கன் இருக்கிறதுனால ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு இது உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த ஆர்கனிசத்துக்கு மேலே ஒரு பாதுகாப்பு லேயர் இருக்குது. அந்த லேயர் எப்படி இருக்குன்னா கடினமாக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதாவது வெளியிலிருந்து பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்லாம் தெரியக்கூடிய வகையில் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. மேலும் இது எதனால் ஆனதுன்னா கொலாஜனஸ்னால ஆனது, கொலாஜன் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்னால ஆனது. அப்போ இந்த லேயருக்கு பேர் என்னென்னா கியூட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைலம் ஆஸ்கெல்மிந்தஸில் கம்ப்ளீட் அலிமெண்ட்ரி கெனால் வந்து காணப்படுது. அதாவது மவுத் இருக்குது, ஃபேர்னிக்ஸ் இருக்குது, ஆனஸ் இருக்குது. இதனுடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னா ரென்னட் கிளான்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனிசத்தில் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதாவது மேல் ஆர்கனிசம் ஃபீமேல் ஆர்கனிசம் நம்மளால் ஈஸியாக பிரித்து பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுதான் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஃபீமேல் ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக காணப்படும். எதை காட்டிலனா மேல் ஆர்கனிசத்தை காட்டிலும் ஃபீமேல் ஆர்கனிசம் கொஞ்சம் நீளமாக காணப்படும். அடுத்தது ஃபெர்டிலைசேஷன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், அதுதான் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. அது எங்கே நடக்குது, பாடிக்குள்ளேயா பாடிக்கு வெளியிலையானா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான் நடக்குது. பாடிக்குள்ளேயே ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. சில ஆர்கனிசம் ஓவிபரஸாக இருக்குது, அதாவது எக் லேயிங்காக இருக்குது, உதாரணத்துக்கு அஸ்காரிஸ். மேலும் சில ஆஸ்கெல்மிந்தஸ் ஓவோவிவிபரஸாக இருக்குது. அது என்ன ஓவோவிவிபரஸ், எக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம் ஆனால் வெளியில் லே பண்ணாமல் உள்ளவே வச்சுக்கிட்டு பாடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அங்கேயே எங்கொன்று வந்து வளர்ந்து அந்த எக்கை விட்டு வெளியில் வரும், பாடியிலிருந்து வெளியில் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஓவா விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உச்சல் ஏரியா. அடுத்தது டெவலப்மெண்ட், இந்த எங்கொன்று எப்படி டெவலப் ஆகுது, இந்த எங்கொன்று பார்க்கறதுக்கு அடல்ட் மாதிரி இருக்கா இல்லை லார்வல் ஃபார்மில் இருக்கா இன்டைரக்டாக இருக்கானா, ரெண்டு நிலையுமே காணப்படும். டைரக்டாகவும் டெவலப் ஆகும், இன்டைரக்டாக கூட டெவலப் ஆகும். இந்த பைலத்தில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ் ரவுண்ட் வேர்ம்ஸ், என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் பின் வேர்ம்ஸ், உச்சலேரியா பேன்கிராஃப்டி ஃபைலேரியல் வேர்ம், அசிடோஸ்டோமா டியூடினல்ஸ் ஹூக் வேர்ம். இது எல்லாமே இந்த பைலம் ஆஸ்கெல்மிந்தஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ்.